ஹலோ, திருப்பதி போயிருந்தேங்க. இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். அதோட விளாக் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க. வந்து மார்னிங் ஏர்லியராக வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்க்கல, மணி 12:30. வெயில் பட்டை கிளப்பிச்சுங்க. ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் போல் இருந்தது. கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கணும்னு நினச்சேன். வீட்டில் கொஞ்சம் புதினா இருந்துச்சுங்க, அதனால் புதினா வச்சே ஒரு ஜூஸ் பண்ணிடலான்ட்டு புதினாவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டுங்க. நல்லா தண்ணியில் போட்டு அலாசிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த ஜூஸு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதுங்க. புதினா பொதுவாகவே ஜீரணம் நல்லா ஆகும். இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டுங்க. ஏன்னா ரெண்டு நாளாக கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தூக்கம் இல்லாதனால செரிமானமே இல்லாமல் இருக்குது, அதனால் இஞ்சி சேர்த்துக்கலாம். லெமன் கொஞ்சங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் சேர்க்குறோம். ஐஸ் கியூப் கொஞ்சம். நான் வெள்ளை சர்க்கரை போடுறேங்க, ஏன்னா அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேங்க. சேர்த்து மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி அளவாக விட்டுங்க. மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள் இந்த ஜூஸு. இப்போ குழந்தைங்கள்லாம் லீவ் டைம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். கெஸ்டெல்லாம் கூட வருவாங்க சம்மருக்கு லீவுக்கு, அவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்காக இதை கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ட்ரிங்க்குங்க ஜூஸு. என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.